திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடை பகுதியில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து 11 வெண்பட்டு குடைகளோடு தொடங்கியது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெண்பட்டு குடைகளுக்கான சிறப்புகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவத்திற்காக திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதிக்கு வருட வருடம் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாள் கோவிலிருந்து 11 வெண்பட்டு குடை என்பது திருப்பதிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது அந்த வெண்பட்டுடைய குடைகள்லாம் தற்பொழுது ஊர்வலமாக சென்னை கேசவ பெருமாள் கோவிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சி வேகம் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், காலை முதலே இந்த 11 வெண்பட்டு குடைகளுக்கும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் கேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்றது. அதன் பிறகாக தற்பொழுது அந்த ஊர்வலம் என்பது துவங்கி இருக்கிறது. இதில் இன்று மாலை 4 மணிக்கு யானைதோணி பகுதியில் இந்த திருப்பதி குடை என்பது கடக்கும். அது மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த விழாவினை துவங்கி வைப்பதற்காக கோபால்ஜி என்னுடைய அரங்காவலராக இருக்கிறார். இந்து தர்மந்த சமிதி என்பதற்கான இந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் இது ஆண்டாண்டு காலமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை துவக்கி வைத்தார். அதன் பிறகு பல ஆன்மீக பெரியவர்கள்லாம் வந்து இந்த திருப்பதி குடையை துவக்கி வைத்தார்கள். அதன் பிறகு தற்பொழுது இந்த ஊர்வலம் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து சென்னை கேசவ பெருமாள் கோவிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் என்பது, குடை ஊர்வலம் என்பது, அடுத்தபடியாக கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு அதன் பிறகாக என்எஸ்சி போசாலை வழியாக கோவிந்தப்ப நாயக்கன் தெரு சந்திப்பு, பைரவி மடம், வால்டாக்ஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சென்று யானை கவுனி சென்றடைய இருக்கிறது. அதன் பிறகாக இன்று இரவு ஐனாவரம் செல்லும், 11 மணி 12 மணி அளவில் ஐனாவரம் செல்ல இருக்கிறது. அதன் பிறகாக ஒரு கோவிலில் குடையெல்லாம் தங்க வைக்கப்பட்டு அதன் பிறகு நாளை காலை முதல் மீண்டும் ஊர்வலமாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. வருகிற 7ஆம் தேதி திருமலை திருப்பதியில் இந்த குடைகள்லாம் அந்த 11 குடைகளும் சென்றடைந்ததுக்கு பிறகாக திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரமாலுக்கான பிரம்மோற்சவம் நடைபெறும். அந்த பிரம்மோற்சவத்தில் இந்த குடைகள் சாமிக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வருடம் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு செல்வது வழக்கம். ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை என்ற பெயரில் இந்த 11 குடைகளும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும். வழிநெடுகளும் ஏராளமான இந்து வழிபடக்கூடிய மக்கள் இதை வழிபடுவார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் அந்த வழிபாட்டிற்காக மக்கள் ஆரவாரமாக அந்த பூக்களை தூவி குடைகளை வரவேற்பது, அதே போன்று ஆங்காங்கே உணவு பிரசாதங்கள் வழங்குவது, அவர்கள் வீடுகளிலிருந்து சுண்டல் கோல்கட்டையெல்லாம் செய்து வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது என தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த கோவிலுக்கு குடைகளை வரவேற்பதற்காக ஆங்காங்கே இந்த இந்து மதத்தின் அடிப்படையில் வணங்கக்கூடிய மக்கள் அதை வரவேற்பதற்காக கூட்டமாக நின்று பூக்களை கீழி வரவேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக குடைகளை குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பல வேண்டுதல்களுடன் பால் குடம்லாம் எடுத்து வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் அந்த நேர காட்சிகள்லாம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால், சென்னையில் இந்த சென்னை கேசவ பெருமாள் கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த 11 வெண் பட்டு குடைகளும் திருமலை திருப்பதிக்கு சென்றடைய வருகிற 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு சென்றடைகிறது. அதுவரை தமிழகத்தில் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள், அதே போன்று ஆங்காங்கே பூக்கள் தூவி வழிபாடுகள், பல்வேறு கோவில்களில் இரவு நேரம் தங்குவது, ஆங்காங்கே அந்தந்த கோவில் பிரசாதங்கள் என ஒட்டுமொத்தமாக வழிபடக்கூடிய இந்து மக்கள் முழுமையாக இதை கூட்டமூட்டமாக நின்று வரவேற்று வழிபட்டு வருகிறார்கள். அதனுடைய நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம். இன்று மாலை ஐனாவரம் செல்கிறது. 4 மணிக்கு யானை கவுனியை தாண்டுகிறது. இந்த கவுனி தாண்டுகிறது என்பதுதான் இதில் மிக முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்கப்படும். அங்கு சுமார் 15,000 மேற்பட்ட பொதுமக்கள் குடையை, திருமலை திருப்பதி குடையை வரவேற்று அங்கு வழிபடுவது என்பது வழக்கம். அதுவே இன்று மாலை சிறப்பு அபிஷேகங்களும் அங்கு இந்த குடைகளுக்கு நடைபெறும் என்பது மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னை பூக்கடை பகுதியில் துவங்கியிருக்கக்கூடிய திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடர்பான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.